சாயப்பா வின் ஆசீர்வாதத்தோடு எல்லாரும் நல்லா இருப்போம். எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். அன்பு குழந்தையே, காலையிலிருந்து இரவு வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையானது எதையோ தேடிக்கிட்டும் ஓடிக்கிட்டும் தான் இருக்கு. இந்த ஓட்டத்துக்கு நடுவில் யாருக்காவது ஏதாவது கஷ்டம்னு வந்தா கூட உதவுவதற்கு யாருக்கும் நேரமும் இல்லை, மனமும் இல்லை. ஆனால் ஒவ்வொருவர் வாழ்க்கையுமே அவரவர்கள் வாழ்க்கை சூழ்நிலையை பொறுத்து எல்லாருக்குமே ஏதாவது ஒரு உதவி தேவைப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அப்படிதான் என் அன்பு பிள்ளையான உனக்கான உதவியை செய்வதற்காக உன் சாயப்பா நானே உன்னை தேடி வந்திருக்கேன் செல்லமே. இந்த உலகத்தில் என்னதான் எதுவும் நிரந்தரம் இல்லைனாலுமே கூட எல்லாருக்குமே தேவைகள் என்பது இருந்து கொண்டு தானே இருக்கிறது. எந்த உறவும் எனக்கு அவசியம் இல்லைன்னு மனிதாபிமானம் இல்லாமல் எந்த மனிதராலும் சொல்ல முடியாதல்லவா? உன்னுடைய உறவுகளும் உன் வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானவர்கள்தான். நல்லதோ கெட்டதோ, நல்லவர்களோ கெட்டவர்களோ, யாராவது ஒருவருக்கு உதவி தேவைப்பட்டால் அதை செய்வதுதானே மானிட தர்மம். நீ அவர்களுக்கு செய்கிற உதவி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்தால் அதுக்காக நான் சந்தோஷப்படுவேன் செல்லமே. ஏன்னா என்னுடைய பிள்ளையாகிய உன்னை நான் சரியான முறையில் வழி நடத்துகிறேங்கிறதுக்கு இதுதான் ஆதாரம். அதை பார்த்தால் நான் நிச்சயம் சந்தோஷப்படுவேன். அந்த வகையில் நீ எதிர்பாராத விஷயமும் உனக்கு உதவியாக வந்து சேரும் செல்லமே. மற்றவர்களுக்கு நீ எப்படி எதையும் எதிர்பார்க்காமல் உதவி செய்தியோ, அதே போல் உனக்கு தேவைப்படும் உதவியும் யாராவது ஒருவர் மூலமாக உனக்கு நிச்சயம் கிடைக்கும். அப்படிதான் இப்பொழுது உன்னுடைய தேவையும் எதிர்பார்ப்புமாக இருக்கிற ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே சிறப்பாக நடக்கப் போகுது செல்லமே. அது உனக்கு மகிழ்ச்சி மேல் மகிழ்ச்சியாக, அதாவது பேரின்ப பெருமகிழ்ச்சியாக உன்னிடம் வந்து சேரப்போகுது. இதுவரை நீ செஞ்ச ஒரு சிறு உதவிக்கு கூட நான் கணக்கு வச்சிருக்கேன். உனக்கே தெரியாமல் நீ எத்தனையோ பேருடைய மனதிற்கு ஆறுதல் வார்த்தைகளை கொடுத்தாய் என்பதை முதற்கொண்டு எல்லாவற்றிற்குமே நான் கணக்கெழுதி வச்சிருக்கேன் செல்லமே. எதுக்காக தெரியுமா? உன்னுடைய தவறுகளோ அல்லது உன்னுடைய பாவமோ அதிகமாகும்போது இந்த நல்ல செயல்களுக்கான பலனை காட்டி உன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுறதுக்காக தான். அதனால தான் யார் உன்னை மதிக்காவிட்டாலும் சரி, அல்லது அவமானப்படுத்தினாலும் சரி, கேலியே செய்தாலும் சரி, அவர்களை அலட்சியப்படுத்திவிட்டு நீ செய்கிற சிறு உதவியையும் நான் உனக்கு பெரிதாக திருப்பி கொடுப்பேன்னு நான் சொல்கிறேன். உனக்கு இழைக்கப்பட்ட அநீதியையும் அதை செய்தவர்களையும் மறந்துவிடு செல்லமே. உன்னால் அதை மன்னிக்க முடியலைனாலும் மறக்க முடியலைனாலும் பரவாயில்ல, அதை அப்படியே விட்டுவிடு. ஏன்னா நீ சாயப்பாவின் பிள்ளை அல்லவா? மற்றவர்களுக்கு நீ உதவி செய்யும்போது உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக வளர்ச்சி அடையும் என்பதை ஒருபோதும் மறக்காதே. உன் கோரிக்கைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற அப்பா நான் இருக்கும் பொழுது உன்னை நாடி தேடி வருபவர்களுக்கு உன்னால் முடிஞ்ச உதவியை நிச்சயம் செய் செல்லமே. உனக்கான விஷயங்கள் எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி உதவுவதற்கு உன் சாயப்பா நானே உன்னை தேடி வருவேன். ஓம் சாய்ராம்.